ஹாய், வெல்கம் டு கவிதா ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி கிராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க லைன் போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து 1 இன்ச்சு, சரி 1 சென்டிமீட்ரு, இங்கேருந்து 1 சென்டிமீட்ரு, இது வந்து 8 சென்டிமீட்ரு. ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், சிங்கிள் த்ரெட்டு. நீடில் சைஸ் வந்து 23 துளி பிராண்டு. ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவுமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இப்போது இங்கேருந்து இது எடுத்தாச்சு, அப்புறம் இந்த பக்கமாக லாங்காக தான் எடுக்கிறேன் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் இங்கே கீழே எடுத்துகிட்டு வரேன். இது அப்படியே இது வந்து க்ராஸாக வர்றது. எப்படின்னா இப்போது இந்த லைன் இப்படி வருதா, நெக்ஸ்ட் லைன் வந்து இப்படி வந்து வரும், அதுக்கு தான் க்ராஸாக வர்றது. இந்த லென்த் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே தான் இங்கேயும் அதே தான் இங்கேயும். நான் வந்து நாட் வந்து போடலை, சாரி குட்டி செயின் ஸ்டிச் வந்து நான் போடலை. இது நார்மலாக செயின் ஸ்டிச் மாதிரியே தான் லாங் லாங்காக போட்டுட்டு வரேன். டைரக்ஷன் தான் திருப்புறேன். இப்போ இங்கே ஒரு பிளாக் போட்டுடலாம். பிளாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கே இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ புரியுதுங்களா எதுக்கு இது கிராஸ் பாக்ஸ்ன்னு சொல்கிறதுன்னு. இந்த லென்த் தான், இந்த இது இந்த இது அப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக. இதுதான் க்ராஸாக வர்றது. நம்ம சேனலில் நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இந்த ஸ்டிச் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு டேக் பண்ணுங்கள். நான் அடுத்த வர வீடியோஸ்லேயும் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் நான். அவ்வளோதான், லாக் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இது, இது வந்து க்ராஸாக வர்றது தான் க்ராஸ் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது. இந்த இதில் வந்து நடுவில் வந்து டிசைனு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இந்த டிசைன் வந்து நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக கூட அப்படியே கூட போட்டுகிட்டே வரலாம், நான் அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைன் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் எங்கே இந்த டிசைன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.